Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங். இது வந்து நம்ம நேத்து பார்த்த டாபிக் மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கான்செப்டை ஈஸியா ட்ரிக்கியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏல இருந்து ஜெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணிக்கிறோம். ஆர்டர் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 26 வரைக்கும் நம்ம வந்து நம்பரிங் பண்ணி வச்சிடுறோம். இந்த கான்செப்ட்ல வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கும். ஒன்று எப்படி இருக்கும்னா, ஒன்று ஆல்பபெட் பக்கத்தில் ஒரு ஆல்பபெட் தாண்டி அல்டர்னேட்டிவ் ஆல்பபெட்டில் அந்த ஆன்சர் இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்பபெட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஆன்சராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்பபெட்ஸ் க்ராஸாக இருக்குது. இப்போ வந்து எம்ஓ அப்படின்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த எம்ஓ எப்படி வரலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஓ வந்து ஃபஸ்ட்டாகவும் எம் வந்து நெக்ஸ்ட்டாகவும் வரலாம். அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, டீச்சருக்கு நேராக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம சில்ட்ரனுக்கு நேராக என்ன கோட் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டீச்சர் அப்படின்றது வந்து கீழே ரைட் பண்ணியாச்சு, அதே மாதிரி அது கீழே இருக்க கோடையும் நம்ம ரைட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம டீயும் வியும் செக் பண்ணுறோம். டீ வந்து 20th பிளேஸில் வருது, வி வந்து 22nd பிளேஸில் வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. சரி, அடுத்ததும் வந்து அதே மாதிரி ஆர்டரில் வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். இ வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது, ஜி வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ். ஆமாம், அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸில் வந்து தான் கேப்பில் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 ஆர்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அடுத்த ஆர்டர் எல்லாமே இதே மாதிரி தான் சிம்லராக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில்ட்ரனுக்கு பார்க்கலாம். சிக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இ வருது. அப்போ ஹெச்க்கு அப்புறம் என்ன வரும்? ஜே வருது. அப்போ ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ரெண்டு நம்பர் தள்ளி கே கண்டிப்பாக வரும். எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? ரெண்டு நம்பர் தள்ளி என் வரும். அந்த மாதிரி இந்த நம்பரை ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணுற பிறகு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஜேகேஎன் எஃப்டிஜிபி அப்படின்றது நம்ம ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாண்டுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியர்னு கொடுத்தது அதுக்கு நம்ம கோட் வேர்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கேரக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ண பிறகு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பிக்கும் ஆருக்கும் என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓக்கும் எஸ்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ வந்து 4 கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. முன்னாடி 2 இருந்தது, இப்போ 4 வருது. ஸோ சம்திங் இது வந்து ஈவன் நம்பர் கான்செப்ட் ரிலேட்டடாக வருது. இருந்தாலும் நம்ம வந்து தேர்டை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா என் அண்ட் டி வருது. என் பார்த்தீங்கன்னா 14th பிளேஸில் வருது, டி பார்த்தீங்கன்னா 20th பிளேஸ். அப்போ 14th 20th டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இதை வச்சு நம்ம வந்து கிளியராக முடிவு பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு ஈவன் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணி வருது அப்படின்றது. அதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆட் நம்பரை கூட ஃபாலோ பண்ணி வரும். அதே மாதிரி நம்ம வந்து ஹியருக்கு வந்து அதே கான்செப்ட் யூஸ் பண்ணோன்னா ஹெச்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேசஸ் தள்ளி ஜே வரும், இக்கு அப்புறம் 4 பிளேசஸ் தள்ளி ஐ வரும், ஏக்கு வந்து 6 பிளேசஸ் தள்ளி ஜி வரும், ஆருக்கு வந்து 8 பிளேசஸ் தள்ளி இசட் வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜேஐ ஜிஇசட், அதுதான் ஆன்சர். இப்போது தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் தான் பார்த்தோம். இப்போ வந்து நம்பர்ஸோட நம்ம பார்க்கலாம். டிரைவர் ஈக்குவல் டு 12, பெடஸ்ட்ரியன் ஈக்குவல் டு 20, ஆக்சிடென்ட் ஈக்குவல் டு 16, அப்புறம் கார் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு. இதை பார்த்த உடனே ஹார்டாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்டாக இருக்கும். டிரைவர், இந்த டிரைவர்ன்ற வேர்டில் பார்த்தீங்கன்னா 6 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஆறுக்கும் கொடுத்துருக்க 12 ஆன்சருக்கும் எதுவும் ரிலேட்டட் இருக்கா? ஆமாம். அப்போ 6 என்ன பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 6 × 2 பண்ணால் 12 கிடைக்கும். ஓகே, இதை அப்படியே மைண்டில் வச்சுப்போம். இப்போ பெடஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ பெடஸ்ட்ரியன்னா பெடஸ்ட்ரியனுக்குள்ள வந்து எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் வருது? 10 ஆல்ஃபபெட்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி 2 மல்டிப்ளை பண்ண மாதிரி இதையும் வந்து 10 × 2 பண்ணால் 20 வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டர் இப்போ கிடச்சிருச்சு. இந்த ஆர்டர் வச்சு அடுத்தது வந்து பார்க்கலாம். ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருது. அப்போ 8 × 2 = 16. அதே போல் கார் என்ன இருக்குது? 3 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அப்போ 3 × 2 பண்ணால் நம்மளுக்கு 6. ஆப்ஷனில் 6 இருக்குது, அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போது லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மொத்த வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு 12 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து சிங்கிள் ஆல்ஃபபெட்டுக்கு, அதுக்கப்புறம் 3 ஆல்ஃபபெட்டுக்கு, அதுக்கப்புறம் 5 ஃப்ரண்ட்னு சொல்லி ஒரு வேர்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ இதுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபபெட் சார்ட்டை பார்க்கலாம். ஆல்ஃபபெட் சார்ட்டை பார்க்கும்போது ஓக்கு நேரம் என்ன நம்பர் வந்திருக்கும்? ஓக்கு நேரம் 15 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. சில டைம்லாம் வந்து இந்த மாதிரி குவெஷன்லாம் வந்து நம்மளே தான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஆல்ஃபபெட் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஜீரோன்னு வச்சுக்கிட்டோன்னா இசட் வந்து 25 மாறலாம். சப்போஸ் ஏ வந்து நம்ம 2 வச்சுக்கிட்டோன்னா இசட் வந்து 27 மாறலாம். அந்த மாதிரி ஆர்டரை மாற்றிட்டோன்னா கண்டிப்பாக ஓ வந்து 16 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரி, அப்போ ஃபாருக்கு என்ன தான் வருது, 42 வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ வந்து ஏ வந்து 2 வச்சுக்கிட்டோம், இசட் வந்து இசட் வரைக்கும் 27 நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம சம் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஃபோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு நேராக வந்து என்ன வரும், 7 வரும். அதுக்கப்புறம் ஓக்கு நேராக என்ன வரும், நம்மளுக்கு 16 வரும். அதுக்கப்புறம் ஆறுக்கு நேராக நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும், அது பார்த்திங்கன்னா 19 வரும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 42 அப்படின்றது வந்துடுச்சு. அதே போல் ஃப்ரண்ட்டுக்கு 7+19+16+15+21 பண்ணால் நம்மளுக்கு 78 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அப்புறம் பேங்க் பிஓ போஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து ட்ரை பண்ணி பசில்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உயர்ந்திட தமிழா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.